நண்பர்களே நம்ம வீட்டு மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி தோட்டம் வைக்கிறதுக்கு சரி அதே மாதிரி பூச்செடிகளுக்கு வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து கட்டி இப்போலாம் வந்து வளர்க்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டிருக்கேன் டேம் ப்ரூப் வந்து டபுள் கோடு போட்டிருக்கேன் அதுக்கடுத்து அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா ஏசியன் பெயிண்ட்டில் எக்ஸ்டீரியர் மிளஷனுன்ற இந்த கலர் வந்து வாங்கி போட்டிருக்கேன் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பயன்படுத்தணும் அதே மாதிரி இந்த பெயிண்ட் அடித்தா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இன்னும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை ப்ரஷல் அடித்தும் கவரேஜ் ஆகலை மூணு முறை அடித்தா தான் கவரேஜ் ஆகுது அது எப்படி வந்து ரெண்டே முறையில் அடித்து கவரேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்கான விளக்கத்தையும் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா நாச்சே டூஷியன் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் ஆனால் கிளிக் பண்ணினா ஆல் அண்ட் ட்ராப்ஷன் வரும் அதையும் டச் பண்ணிவிட்டு வந்துடுங்க அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே ஏசியன் பெயிண்டில் ஏசிஇ எக்ஸ்டீரியர் எமோலியூஷன் அதாவது பார்த்தினா ஏசியன் பெயிண்டில் ஏஸ் வெளிப்புற குழம்பு அதாவது பார்த்தினா வெளியில் அடிக்கிற பெயிண்ட் இது இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து பார்த்திங்கன்னா மங்காத இருக்கும் மூணு வருஷத்துக்கு வந்து நல்லா நல்லாயிருக்கும் சரிங்களா அதே படுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிடென்ட் டெக்னாலஜி வாட்டர் ரெசிடென்ட் டெக்னாலஜி இது வந்து பார்த்தீங்கன்னா நீர்லேருந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றிலே நான் வாங்கிட்டு வந்து பார்த்தோம்னா இருபது லிட்டரு பக்கெட் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு லிட்டர் பெயிண்ட்டு தான் ஒயிட் பேஸ் பெயிண்ட் இருக்கும் அந்த பேஸ் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் கேட்ட பிறகு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் ஒன் நைன் இந்த கலர் கேட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் ஸ்டைனர் போட்டு கொடுப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இருபது லிட்டர் ஆகிடும் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஷியன் பெயிண்ட்ல வந்து பார்த்திங்கனா டப்பா மேலே இது மாதிரி இன்ட்ரடக்ஷனெலாம் கொடுத்துருப்பாங்க இதை பற்றி விளக்கத்தையும் சொல்கிறேன் அதேமாதிரி நாம் எப்படி பெயிண்ட் அடிப்புன்னு சொல்லிட்டு அதை பற்றி விலக்கத்தையும் உங்களுக்கு வந்து சேர்த்தே சொல்லிடுறேன் அதாவது நண்பரில் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் என்ன கொடுத்துருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீ பெயிண்டிங் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியாக இருந்தால் அந்த பெயிண்ட்டை நம்ம ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா இப்போ சுண்ணாம்பு இல்லை ஏதோ ஒரு பெயிண்ட் அடிச்சிருந்தா அங்கங்கே பிச்சுட்டு வந்தால் நம்மளா சேர்த்து பார்த்தோம்னா அது நம்ம நல்லா பிளடெல்லாம் சுரண்டிட்டு அதுக்கு அடுத்து கம்பி பிரிஸ்டில் நார் பிரிஸ்சு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சி க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணிவிட்டால் அது ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சுது ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வாழ்த்து டேமேஜ் இருக்கும் கிராக் இருக்கும் அங்கெலாம் வந்து பார்த்திங்கனா ஏஷியன் பெயிண்டில் வேறு ட்ரூ கிராக் வால் பட்டியோ அல்லது ஒயிட் சிமெண்ட்டு மிக்ஸ் பண்ணியோ ஏசியன் பெயிண்ட்டில் வேறு கிராக்ஸ் இல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கிராக்கு டேமேஜ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரேமரை வந்து அப்ளை பண்ணணும் ப்ரேமர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஷியன் பெயிண்ட்டில் எக்ஸ்ட்ரி எமோஷன் இருக்குது அந்த ப்ரேமர் வந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் இதை பத்து லிட்டர் பக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் சரியா ஒரு லிட்டர் பெயிண்ட்டுக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ட்ரை ஆகிறதுக்கு நாலு மரதான் டைம் எடுத்துக்கணும் நாலு மணி நேரம் முடிஞ்சிட்ட பிறகு நீங்கள் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டாப் கோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கோட்டுக்கு மூணாவது கோட்டுக்கும் கலர் யூஸ் பண்ணுவோம் அதாவது இந்த பெயிண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த பெயிண்ட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது எம்எல்ஏ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோடு அப்ளை பண்ணுவோடனே பிரேமரை அடிச்சிட்டோம் இல்லையா ப்ரேமர் அடித்து நாலு மரம் கழிச்சு இந்த பெயிண்ட் வந்து நீங்கள் அடிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் கோடு அடிச்சிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிறதுக்கு நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் டைம் எடுத்துக்கணும் சரியா அந்த கோடை முடிச்ச பிறகு அப்போ நீங்கள் செகண்ட் போட தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா இது வந்து வெதர் கார்டு அதேமாதிரி இந்த பெயிண்ட் நம்ம ரோலர் அடிக்கலாம் ப்ரெஷ்லே அடிக்கலாம் இது வாட்டர் பிரஷர் தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணணும் இது வந்து எக்ஸ்டீரியர் பெயிண்ட் நன்றி இந்த பெயிண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கனா ஏற்கனவே டேம் ப்ரூப் டேம் ப்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோடு வந்து அவுட்டரில் அடிச்சிட்டேன் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கலர் வந்து நான் ப்ரெஷ்ஷில் தான் அடிச்சிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து பார்த்தோன்னா ரெண்டு முறை எனக்கு கவரேஜ் ஆகலை அதாவது நம்ம ப்ரஷ்ஷை வந்து ரெண்டு முறையும் நம்ம இப்படி கே இருந்த மேலேயும் மேலேருந்து கே கீழே வர மாதிரி நீட்டில் அடித்தோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கவரேஜ் ஆகலை ஆனால் எல்லா பெயிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அடிச்சா கவரேஜ் ஆகிடும் சில கலர் வந்து பார்த்தீங்கன்னா கவரேஜ் ஆகாது அப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட்டை வந்து ஒரு முறை கே இருந்த மேலே மேலே இருந்த கீழே அதாவது நீட்டில் எப்படி அடிச்சோம்னா அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறுக்க அடிக்கிறீங்க சரியா வலது பக்கம் இடது பக்கம் இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா ரெண்டாவது முறை அடிக்கும் போதே நல்லா கவரேஜ் ஆகிடும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை தவறும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் நாச்சியா டூ ஷேன் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் கிளிக்கானே கிளிக் பண்ணினா ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் டச் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் பாடுற விடைகள் தொடர்ந்து ஒன்று கஷ்டமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்